சற்று முன் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமாரி சென்னை திருவான்மையூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதான் 5 மணி நேரம் நான் மாணவிகள் எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க மாணவிகள், அதில் ஒரு 10 மாணவர்களும் இருந்தாங்க. தனியாக தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிச்சுருக்கோம். அந்த அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணி அரசிடம் சமர்ப்பிக்க போகிறேன். மண்டேவே நான் அதை கொடுத்துருவேன். அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம். நான் இது வரைக்கும் ஒரு ஜூமில் ஒரு 5 பேர் பண்ணேன், நேரில் வந்து ஒரு 12 பேர் பண்ணியிருக்கேன். நான் புகார்கள் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. நான் அறிக்கையாக தான் சொல்ல முடியும், ஏன்னா இப்போ எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அது வெளியில் நான் சொல்ல முடியாது. அவங்க என்ன நம்பி கான்ஃபிடென்ஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை நான் அறிக்கையை வந்து கண்டிப்பாக அரசுகிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அது சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்ட புகார்கள் அது ஓரியண்டடாக இருக்காதா, புகார்கள் இல்லை மாறுபடுதா, மாற்றமா? ரெண்டு விதமான புகார்கள் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு விதமான புகார்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமாக. எனக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமாக, அதை நான் கொண்டு போயிருக்கேன். நான் ஆதாரங்களும் இருக்காங்க, நான் அறிக்கையில் அப்போ சொல்லுவேன் என்ன இருக்குதுன்ட்டு. அறிக்கையில் சொல்கிறேன், கண்டிப்பாக அறிக்கை நான் வந்து அரசுக்கு சொல்லணும்ல. நான் இதை 5 மணி நேரம் நான் பண்ணேன். ஆமாங்க, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க. நான் முதல்ல அறிக்கையை நான் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு அதன் பிறகு கூட ஒரு பிரஸ் மீட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு பெண் வந்து மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பெண் வந்து வாபஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளை வந்து என்னன்றதை பார்ப்போம். இது என்ன 4 பேர் மேலே சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் அறிக்கையில் தான் எழுத முடியும். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. அதனால் நான் அறிக்கை கொடுத்த அப்புறம் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைங்க, அப்போ நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் ஒரு எனக்கு பஞ்சாக கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் என்னலை, அவர் 100 இருக்கும், 100 இல்லை 100க்கு குறைவாக இருக்கும். அந்த பஞ்ச் இருக்குது அங்கே எனக்கு, நான் இன்னும் கவுண்ட் பண்ணல. அப்படியே நேராக வந்துவிட்டேன். நாங்கள் தனியாக வந்து 12 பேர்கிட்ட நான் பேசினேங்க. சில மாணவிகள் ஹைதராபாத்துக்கு போயிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஜூம் மூலமாக அவங்க என்கிட்ட பேசினாங்க. மாணவிகள் கலாச்சார நிர்வாகத்தில் நான் வந்து பார்த்தேன். டைரக்டர் இல்லை, டெப்டி டைரக்டரும் இல்லை, பிரின்ஸிபல் கூப்பிட்டு பேசினேன். நான் அவர் வந்து எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு அவர் போயிட்டாருங்க. இல்லை யாரும் இப்போ இல்லை அங்கே, அதான் சொன்ன டைரக்டர் வரல. விசாரணை பண்ண போறீங்க இப்போ இந்த அறிக்கையை முதல்ல இந்த இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு நான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து நாளைக்கு டைரக்டர்கிட்ட பேசணுன்ட்டு இருக்கேன். டைரக்டர் வர சொல்லி இல்லாட்டி அவங்க வரலன்னா நேராக இங்கே நான் வந்து டைரக்டர் பார்ப்பேன். நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்திட்டு நீங்கள் போய் ஹாஸ்டலில் போயிட்டு படிங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எதுனாலும் இந்த அரசு வந்து ப்ராப்பராக பண்ணுவோன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை கைவிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறோம். அவங்களுக்கு அடுத்த கோரிக்கை வந்து மண்டே எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் டைரக்டர்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் நிர்வாகத்தில் வந்தப்போ யாருமே இல்லையே நிர்வாகத்தில், இல்லை நிர்வாகத்தில் இல்லை 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 நான் தெரியப்படுத்தலை. ஆய்வுக்கு வர நான் தெரியப்படுத்தலை. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நேற்று நைட்டு வந்து இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணி யாரும் வர போக மாட்டேன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் பேசினேன். டிசி லைனில் போயிட்டு அவங்ககிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன் வரேன்னு சொன்னேன் தவிர நிர்வாகத்துக்கிட்டும் பேசலை. இங்கே வந்து நிர்வாகத்தில் பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க டைரக்டருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க போல இருக்கு. டெப்டி டைரக்டர் இங்கே இல்லை, பிரின்ஸிபலை மட்டும் நான் பார்த்தேன். இப்போ போராட்டத்தை நான் கைவிட சொல்லியிருக்கேன். ஒத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் ஹாஸ்டல் போய், ஏன்னா இங்கே 90% ஹாஸ்டலில் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு போயிட்டு போக சொல்லியிருக்கேன். எக்ஸாம்லாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உறுதியாக நிர்வாகத்திடம் நான் பேசுவேன். ஆமாங்க, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு April 12th வரைக்கும் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு ஆன்லைனில் முடியாது, ஏன்னா எங்களுடைய டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணணும். அதனால் 12ஆம் தேதி வரைக்கும் எங்கள் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியல, ஏன்னா டைரக்டர் இல்லை. கண்டிப்பாக நான் இன்றைக்கோ இல்லாட்டி நாளைக்கு காலைக்குள்ளே டைரக்டரை நான் பார்த்து பேசிடுவேன். அது சொல்லுவாங்கள்ல, அது சொல்லுவாங்கள்ல டெஃபினட்டாக. இவங்க சொல்றது 2008 இருக்குதுன்னு சொல்றாங்க. அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் 1-2 பேர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க அதை கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்க சொல்லியிருக்கேன். எனக்கு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்குறாங்க.